Students, example 1.31, test for consistency of the following system of linear equations and if possible solve. They are given three equations. Okay, test for consistency அப்படினு சொல்லி இருக்கிறதுனால நம்ம வந்து rank method யூஸ் பண்ணி find out பண்ணிரலாம். First write augmented matrix. Augmented matrix means write A and B jointly. So first write the coefficients 1, minus 1, 1. Okay, then constant minus 9. From second equation 2, minus 2, 2, minus 18. Okay. From third equation 3, minus 3, 3. This is minus 27. Okay. So pathina in the matrix on the echelon format kondu vandrom. So idu 0 kondu varadhukaga first row ya vandu 2 ala multiply pannirlam. இந்த டம் 0 கொண்டு வரதுக்காக ஃபர்ஸ்ட் ரோயை வந்து 3 ஆல மல்டி பண்ணிரலாம். சோ r2 implies r2 - 2r1. ஃபர்ஸ்ட் ரோயை வந்து 2 ஆல மல்டி பண்ணிக்கிட்டு செகண்ட் ரோல இருந்து மைனஸ் பண்ணும்போது 2 - 2 0 - 2 - ஆஃப் - 2 தட் மீன்ஸ் - 2 + 2 0 2 - 2 தட் இஸ் 0 - 18 - ஆஃப் - 18 தட் மீன்ஸ் + 18 - 18 + 18 தட் இஸ் 0. ஓகே, தென் இந்த டேர்ம் 0 கொண்டு வரதுக்காக ஃபர்ஸ்ட் ரோயை வந்து 3 ஆல மல்டி பண்ணிரலாம். r3 implies r3 - 3r1. ஃபர்ஸ்ட் ரோயை வந்து 3 ஆல மல்டி பண்ணிக்கிட்டு தேர்ட் ரோயில இருந்து மைனஸ் பண்ணும்போது 3 - 3 0 - 3 - ஆஃப் - 3 தட் மீன்ஸ் - 3 + 3 = 0 3 - 3 0 - 27 - ஆஃப் - 27 தட் மீன்ஸ் - 27 + 27 = 0. ஓகே, ஸோ நமக்கு வந்து எக்கலான் ஃபார்மேட் கிடைச்சிருக்கு. பட் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இதில் ரேங்க் பார்த்தீங்கன்னா த ஹோல் மேட்ரிக்ஸ் ஏபிக்கு ரேங்க் பார்த்தீங்கன்னா 1, பிகாஸ் நான் ஜீரோ ரோஸ் 1 தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரேங்க் ஏ பார்த்தீங்கன்னா அதுவும் 1 தான் இருக்கு. ஸோ இங்கே ரேங்க் ஆஃப் ஏ அண்ட் ரேங்க் ஆஃப் ஏபி சேமாக தான் இருக்கு, பட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கு. க்வெஸ்சனில் 3 வேரியபிள் இருக்கு, எக்ஸ் ஒய் இசட்னு 3 வேரியபிள் இருக்கு. ஸோ 1ங்கிறது 3-ஐ விட லெஸ் தேன், ஓகே, 1 லெஸ் தேன் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ரேங்க் வந்து 1, பட் அந்த 1 நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை விட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். ஓகே, ரேங்க் சேமாக இருந்துக்கிட்டு அது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா சிஸ்டம் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹாஸ் மெனி சொல்யூஷன். ஓகே, தென் ஃபைனலாக கிடைச்ச மேட்ரிக்ஸை வந்து இக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதிடலாம். 1 எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 9. பட் செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ ஃபுல்லாகவே 0 இருக்கிறதுனால நம்மளால் எழுத முடியாது. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய ரெண்டு வேரியபிளை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒய்யை எஸ்னும் இசட்டை வந்து டீன்னு எடுக்கிறேன். ஓகே, ஒய்யை வந்து எஸ்னு எடுக்கிறேன், இசட்டை வந்து டீன்னு எடுத்துக்கிறேன். அப்படி பார்க்கும்போது எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக எஸ் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, தென் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு மைனஸ் 9. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஸ் அங்கே வரும்போது ப்ளஸ் எஸ், திஸ் இஸ் மைனஸ் டி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9 ப்ளஸ் எஸ் மைனஸ் டி. தேர்ஃபோர் த சொல்யூஷன் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9 ப்ளஸ் எஸ் மைனஸ் டி, ஒய் ஈக்குவல் டு எஸ் அண்ட் இசட் ஈக்குவல் டு டி. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் அண்ட் டி ஆர் டிஃப்ரெண்ட் கான்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ எஸ் அண்ட் டிக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.